வெல்கம் பேக் டு சேனல் மாம் ட்ரெஷர். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட பெல்லி பட்டன் குறைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்திருப்போம். சோ நிறைய பேர் முயற்சிகள் வந்து ஃபெயிலியரா ஆகலாம், நிறைய பேர் முயற்சிகள் வந்து சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கலாம். சோ முயற்சிகள் வந்து நம்மளுடைய இந்த பெல்லி பட்டன் குறைக்கிறதுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்னு உங்களோட ஷேர் பண்ண போறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன விசிட் பண்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பெல்லி பட்டனை குறைக்கிறதுக்கு நம்ம மூணு விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்ம வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ என்னென்ன விஷயம் பாத்தீங்கன்னா, டைமுக்கு சாப்பிடுறது. சோ இதுதான் என்னால முடியாது. சோ நம்ம வந்து ஜாபுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வந்து டைமுக்கு சாப்பிட முடியும். சோ 8 மணிக்கு 8 மணிக்கு சாப்பிட்டு நம்ம ஆபீஸ் வந்து போயிடுவோம். சோ இதே நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும்னு வச்சுக்கோங்க, 8 மணிக்கு சாப்பிட வேண்டிய டிஃபன் நம்ம 12 மணிக்கு தான் சாப்பிடுவோம். சோ 12 மணிக்கு சாப்பிட வேண்டிய லஞ்ச் ஈவினிங் வந்து 4 o'clock 5 o'clock தான் சாப்பிடுவோம். சோ அது மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து டைமுக்கு சாப்பிடணும். சோ 8 மணினா 8 மணிக்கு சாப்பிடணும், 12 மணினா 12 மணிக்கு சாப்பிடணும். அது மாதிரி நீங்க சாப்பிடும் போது தான் உங்களோட வெள்ளி பட்டனை ஈஸியான முறையில குறைக்க முடியும். சோ இப்ப நம்ம யூடியூப்ல நீங்க வந்து ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய வந்து வெள்ளி பட்டனை குறைக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. சோ பாத்தீங்கன்னா வெள்ளி பட்டனை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இன்கிரீட் தான் நீங்க எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுற சாப்பாடு கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஆட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்ல வந்து இருக்கும். பட் அது பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஃப்ரெண்டும் ஃபாலோ பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது வந்து செட் ஆயிருக்காது. சோ அவங்களுக்கு அது வந்து செட் ஆயிருக்கும். அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே செட் ஆகல, அவங்களுக்கு செட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க டைமுக்கு அந்த ஷெட்யூல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றாங்க, அவங்க சொன்ன இன்கிரீடியன்ட் எல்லாமே டைமுக்கு சாப்பிட்றாங்க. சோ நீங்க வந்து டைம் தவறி சாப்பிட்றதுனால உங்களால வந்து அந்த வெள்ளி பட்டனை வந்து குறைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க வந்து சிரமப்படுறீங்க. சோ அதனால நீங்க வந்து டைமுக்கு சாப்பிடணும். அடுத்தது, நான் டைமுக்கு சாப்பிட்றேங்க, 8 மணினா 8 மணிக்கு கரெக்டா ஒரு 12 இட்லி சாப்பிடுவேன், ஆனா எல்லாம் தொப்ப குறைக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஆப்வியஸா குறைக்கவே முடியாது. ஏன்னா நீங்க வந்து டைமுக்கு சாப்பிட்றதை விட அளவா சாப்பிட்றதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். சோ நீங்க வந்து காலையில வந்து ஒரு 5 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் கொஞ்சமா ரிடியூஸ் பண்ணி ஒரு 3 இட்லிக்கு வரலாம். சோ நம்ம வந்து காலையில ஒரு 8 இட்லி சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி நீங்க வந்து 3 இட்லி 5 இட்லி அது மாதிரி ரெடியூஸ் பண்ணி ஒரே முட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணவும் நம்மளால முடியாது. சோ இப்போ வந்து 10 இட்லி சாப்பிடறவங்க போய் திடீர்னு நீ வந்து 1 இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா நீ எனக்கு அது மாதிரி ஒரு தொப்பை குறைக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சோ அது மாதிரி நீங்க வந்து ஒரே ஷார்ட் பீரியட்ல நீங்க வந்து உங்களால குறைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து குறைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் 3rd பாயிண்ட். சோ செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது, சோ ஒருத்தர் பிரியாணி எடுத்து ஆபீஸா நீங்க இது வந்து சாப்பிடக்கூடாதே அப்படின்னு நீங்க வந்து சொல்லிட்டு நீங்க அப்படியே வெடிக்கு நான் வந்து டைட்ல இருக்கேன் அப்படின்னு உங்களால வெளியே பார்த்துட்டு அப்படியே இருக்க முடியுமா? கண்டிப்பா நம்மளால இருக்க முடியாது. அதனால நீங்க அந்த விஷயத்துல நீங்க வந்து உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ ஒரு 5 இட்லி சாப்பிடுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு 4 இட்லி எடுத்துக்கோங்க. சோ அடுத்த பார்த்தா 3 இட்லி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் வந்து நீங்க வந்து அதிகமா பண்ணணும். சரி ஓகே, 3 இட்லியே போதும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல். சோ என்னோட லைஃப் ஸ்டைல நான் பாத்தீங்கன்னா காலையில வந்து கேவுரு மாவு கஞ்சி கொடுப்பேன். சோ மத்தியானம் பாத்தீங்கன்னா 1 கப் ரைஸ் எடுத்துட்டு அதே கப் அளவுக்கு நான் 2 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துப்பேன். சோ அப்படின்னு நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைல நான் வந்து பல விதமான ஷெடியூல் வந்து போட்டிருப்பேன். அதுல வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைல நீங்க என்ன மாதிரி ஷெடியூல் வந்து ஃபாலோ பண்ண முடியும்ன்றது உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, அதுக்கேத்த மாதிரி வந்து ஷெடியூல் வந்து அமைச்சுக்கோங்க. நீங்க வந்து டயட் கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்ற பேர்ல நம்மளுடைய உடம்பு வந்து நம்ம வீணாக்கிக்க கூடாது. சோ டயட் கண்ட்ரோல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா கண்ட்ரோல் பண்ணும். சோ காலையில வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி குடிக்கலாம். சோ மதியானம் பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் எடுத்துக்கலாம். கேரட்டு பீன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு லஞ்ச் மாதிரி எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு இப்ப நம்ம வந்து மத்தியானம் லஞ்ச் வந்து 1 கப் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா 1 கப்பு கூட 1 கப் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம், 1 பாயில்டு எக்கு எடுத்துக்கலாம். சோ நைட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து சப்பாத்தி எடுத்துக்கலாம். சோ நைட்டு 6 மணிக்கு மேல, அதாவது காலையில 6 மணிக்கு மேல நைட் 6 மணிக்கு உள்ளாரே நம்மளுடைய லஞ்ச் வந்து நம்மளோட டின்னர் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிருக்கோம். சோ 6 மணிக்கு மேல நீங்க வந்து எது சாப்பிட்டாலுமே அது நம்மளுடைய கொலஸ்ட்ரால் வந்து அதிகப்படுத்தும். சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ஈவினிங் பாத்தீங்கன்னா சீக்கிரமா உங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஒரு 6ன்றது ஒரு 7 மணிக்குள்ளார நீங்க வந்து உங்க டிஃபன் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். சோ அது மாதிரி பண்ணும்போது நம்ம வெள்ளி பட்டனை ஈஸியா குறைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்க குறைக்கட்டும் அப்படின்னும் போது நம்ம வந்து கண்டமெனிக்கா நம்மளுடைய டைட் ஷார்ட் வந்து இருக்கக்கூடாது. சோ நீட்டா ஒரு ஹெல்த்தியா நம்ம வந்து டைட் ஷார்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். டைட் ஷார்ட் போட்டு வச்சு நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணுமே. சோ நம்மளுடைய
அன்ஹெல்த்தியா நீங்க வந்து நம்மளுடைய உடம்பை குறைக்கணும் நம்ம தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து டபுள் மடங்கா ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அதனால நம்மளுடைய நிறைய விளைவுகளாக வர நீங்க வந்து சந்திக்கணும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டயட்ல வந்து ரொம்ப அன்ஹெல்த்தியா நம்ம வந்து டயட் வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபால் இருக்கும். அடுத்தது நம்மளுடைய ஃபேஸ் வந்து சுருக்கம் வந்து கொடுத்துரும். ஸோ நீங்க வந்து டயட்ல இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டா நம்ம வந்து ஹெல்த்தியான முறையில நீங்க வந்து டயட்ல வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ஃபாலோ பண்ற ஒவ்வொரு டயட் ஷார்ட்டையும் நீங்க வந்து எழுதி வச்சு நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம நீங்க வந்து டயட்ல வந்து இருக்க போறேன் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்களுடைய உங்களுடைய தொப்பையை வந்து அளவெடுத்து வச்சுக்கோங்க, அதை மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய டயட் ஷார்ட்ல நீங்க வந்து உங்களுக்கு இன்ச் பை இன்ச் வந்து குறையாது நீங்களே கண்டிப்பா பாப்பீங்க. இந்த மூணு விஷயங்களை நீங்க பண்ணாலே கண்டிப்பா உங்களுடைய தொப்பை வந்து மிக விரைவில வேக வேகமா குறையறதுக்கு நீங்களே கண்டிப்பா பாப்பீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கூட நீங்க வந்து ஹெல்த்தியா குறைக்கிறீங்க இல்லையா, ஸோ இது கூட நான் வந்து கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து நான் ஷேர் பண்றேன். ஸோ இது இது கூட நீங்க வந்து இப்ப வந்து இப்ப டிஃபன் வந்து காலையில சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 11 மணி போல பாத்தீங்கன்னா ஜீரகம் ஓமம் வெந்தயம் போட்டு லைட்டா வந்து சுட தண்ணியை வந்து சுட வச்சு ஒரு வெதுவெதுப்பான ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க தண்ணி வந்து குடிக்கலாம். அதே மாதிரி ஈவினிங்கும் அது மாதிரி வெது வெதுப்பான ஒரு தண்ணியில வந்து அதாவது ஆப்டர் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3 o'clock ஒரு 4 o'clock வந்து வெது வெதுப்பான வந்து ஒரு கிளாஸ் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து நிறைய ஸ்வீட் சாப்பிடுறீங்க பெரியதா இருந்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டை கண்டிப்பா நீங்க வந்து அவாய்ட் பண்ணியேதான் ஆகும். ஸோ ஸ்வீட் சாப்பிட சாப்பிட நம்மளுடைய இன்சுலின் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணும், நம்மளுடைய தொப்பை வந்து குறையவே குறையாது. ஸோ அதனால வந்து ஸ்வீட் சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டைட் ஷார்ட்ல டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு உங்க டைட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி முடிக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்க வந்து நான் சொன்ன அந்த வாட்டரும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ ஜீரகம் சோம்பு சாரி ஜீரகம் ஓமம் அடுத்தது பாத்தீங்கன்னா வெந்தயம் மூணுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை காலையில ஒரு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா 11 மணிக்கு அந்த தண்ணி எடுத்துக்கலாம். ஆஃப்டர் 12 o'clock லஞ்ச் முடிச்ச பிறகும் நீங்க அந்த தண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தொப்பை உழவுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பெண்களுக்கு குழந்தை குழந்தை வந்து தள்ளி போற அந்த பிரச்சனைகள் இருக்கலாம், மாதவிடாய் பிரச்சனை வரலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து முட்டி வலி வரும், முட்டி வலி வரும். அடுத்த பாத்தீங்கன்னா கால் வீக்கங்கள் கொடுக்கும். அது இந்த கொரோனா பீரியட்ல நம்மளுடைய தொப்பைகளையும் நம்மளுடைய பாடியும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு ஃபிட்டா மெயின்டைன் பண்றோமோ அவ்வளவுக்கு நம்மளோட ஆயுள் காலங்கள் நீண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம மீட் பண்ணுறோம். பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.